ஹாய்ல வணக்கம், நீங்க பாத்துக்கிறது பிரியாணி சிட்டி கேம். சோ இந்த வீடியோல நம்ம என்னடா பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, OB37 பேட்ச் அப்டேட்ல வந்திருக்க அப்டேட்ஸ் எல்லாம் வரிசையா நம்ம வந்து ஒன்னொன்னா பாத்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா, போன வீடியோ யாரும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதை போய் செக் பண்ணி பாத்துருவாங்க. அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் சேஞ்சஸ், பெட்டோட சேஞ்சஸ், இந்த எவல்யூஷன் ஐட்டம்ஸ், இன்குபேட்டர் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போட்டிருப்பேன். இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பியூர் அண்ட் பியூர் கேம் பிளே ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் சொல்ற மாதிரி தானே, மறக்காம லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம இப்ப டேரக்டா வீடியோக்குள்ள போயிடுவோம். புதுசா கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோடு கொண்டு வந்திருக்காங்க. இந்த மோடு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பழைய பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக கொண்டு வந்த ஒரு மோடு மாதிரி இருக்கு. 2018 வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாலோவின் அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பெர்முடால வந்து கிரேவியார்டுன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு பாத்திருக்கீங்களா, அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாம்பி மோடு மாதிரி ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அந்த மோடு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறமா இப்பதான் லாஸ்ட் அப்டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாம்பி மோடையே ரிட்டர்ன் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த மோடை வந்து பாத்தீங்கன்னா பார்த்துட்டு அதோட சக்சஸை பார்த்துட்டு இப்ப வந்து அது தனியாவே ஒரு மோடாவே கொண்டு வந்துட்டாங்க. லைக் நம்ம வந்து எப்படி பிஆர் சிஎஸ் லோன் விளாட்றோம் பாத்தீங்களா, அது மாதிரி இதே ஒரு தனி மோட கொண்டு வந்துட்டாங்க, பிளேயர் வர்சஸ் எனிமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்ல. இந்த மோட வந்து பாத்தீங்கன்னா ஸ்குவாடா விளையாட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இந்த மோட பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மூணு டைப் ஆஃப் ரேரிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸி, நார்மல், ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஈஸியா முடிச்சீங்கன்னா நார்மல் அன்லாக் ஆகும், நார்மலா முடிச்சீங்கன்னா ஹார்ட் அன்லாக் ஆகும். ஹார்டை முடிச்சிட்டீங்க அப்படின்னா சோலோ மோட அன்லாக் ஆகும், சோலோவா நீங்க வந்து விளையாடுற மாதிரி இருக்கும். அதுல ஈஸி, நார்மல், ஹார்டுன்னு ஒவ்வொன்றா நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதை கம்ப்ளீட் பண்றது மூலயமா என்ன ரிவார்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவார்டு கிடைக்க போதில்ல, ஒரு யூஸ் இல்லை இதுல விளையாடுறதுல. பட் கொஞ்சம் கேஷுவலான பிளேஸ்க்கு டைம் பொழுது போறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜாம்பிஸையுமே ஆட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் வந்து எல்லா ஜாம்பிஸுமே இருக்க போகுதாமா. ஹாலோவினுக்காக இந்த பம்கின மண்டையில கவுத்திட்டு ஒரு ஜாம்பி இருக்கு பாத்தீங்களா, அதை தவிர்த்து மத்த எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோட நீங்க விளையாடுறது மூலியமா டேலண்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிடைக்கும். அந்த டேலண்ட் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேலண்ட்ஸ் அப்கிரேட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் அதிகமா கொடுக்கறது, மேகசின் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அப்கிரேட் பண்ண 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 உங்களோட ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேம்ல இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த ஸ்கில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த மோடுக்காக மட்டும்தான், நம்ம நார்மல் மோட இது எதுவும் அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் இந்த மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே 2018 அந்த மோடு வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மோட்ல பாஸ் சொல்லிட்டு ஒரு ஃபைட் இருக்கும். அந்த பாஸ் ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா பிச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கொல்ற மாதிரி இருக்கும். அவ வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் வந்திருக்கான். இந்த மோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேவா ஜாம்பிஸ் வரும், அதுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வேவ்ல இவன் தான் வருவா, இவனை நம்ம அடிச்சு கொள்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ட்ரைனிங் மோட்ல பண்ணியிருக்க சேஞ்சஸ் எல்லாம் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காம்பேக்ட் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா போன வீடியோ பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்க, அந்த வீடியோ சொல்லியிருப்பேன். அம்பர்லா கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காம்பேக்ட் ஜோன்ல மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டும்தான் இந்த காம்பேக்ட் மோட்ல பண்ணியிருக்க சேஞ்சஸ். அதுக்கப்புறமா சோஷியல் ஐசலாண்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா. இந்த மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி ஒன்று சும்மா கிடச்சு பாத்தீங்களா, அந்த ஃபுட்பால் கிரவுண்டை வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து பிளே பண்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அதுல என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் யார் கோல் அடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரெண்டு டீம் பிரிப்பாங்க, ஸ்ட்ரைக்கர் டிஃபெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டீம். ஸ்ட்ரைக்கர் டீம் வந்து பாத்தீங்கன்னா டட்டிஷியாவோட எபிலிட்டி கொடுப்பாங்களா, அந்த வேமா ஒரு எபிலிட்டி. அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டர் மோட்ல வந்து பாத்தீங்கன்னா குரோனோட எபிலிட்டி கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இந்த ஃபுட்பால் வந்து பாத்தீங்கன்னா தட்டி விட்டு அடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம குளோவால் கன் இருக்கு பார்த்திருக்கீங்களா, அந்த கன்னை வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடிக்கிற மூலியமா ஒரு ஏர் எஃபெக்ட் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. குளோவால் கிரியேட் ஆகாம ஒரு ஏர் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ஏர் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாலை வந்து புஷ் பண்ணுது. ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தட்டி 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 பாலை வந்து கோல் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா கிராஃப்ட் லேண்ட்ல பண்ணியிருக்க சேஞ்சஸ் எல்லாம் பாத்துறோம். இது வருமா இல்ல வராதா அப்படின்னு எனக்கே தெரியல, இருந்தாலும் இந்த டைமும் சொல்லியிருக்காங்க, அதனால நம்புவோம். கிரீன் ரூம் கார்டு பாசிபிளி வரதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசிபிளி கிரீன் ரூம் கார்டு வரலாம் இந்த அப்டேட்ல, ஏன்னா ரெண்டு அப்டேட்டா சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வராம இருக்கு. இந்த ஃப்ரீ ஃபயருக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். பருத்தி முட்டையை கொண்டு போய் குடவுன்ல வைக்கிறது, குடவுன்ல வைக்கிறதுக்கு வெளில வைக்கிறது, மறுபடியும் குடவுன்ல வைக்கிறது, அந்த மாதிரி வேலை பார்ப்பாங்களா. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை ஒரு வேலை பார்த்திருக்காங்க. இந்த கிராஃப்ட் லேண்ட் மோடோட இன்டர்ஃபேஸ் இருக்கு பாத்திருக்கீங்களா, அதை வந்து பழைய இன்டர்ஃபேஸ் மாதிரியே மாத்திட்டாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில சேஞ்சஸ் பண்ணி ஒரு புது இன்டர்ஃபேஸா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடவுன்ல இருந்திருக்கலாமே. அதுக்கப்புறமா இந்த மேப் கிரியேட் பண்றதுல நிறைய ஆப்ஜெக்ட் கொடுத்துருப்பாங்க பாத்திருக்கீங்களா. அந்த ஆப்ஜெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா புதுசா ஒரு சில ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்பால் கிரவுண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்டர் லேண்ட் தீம் பேஸ் பண்ணி ஒரு சில ஆப்ஜெக்ட் எல்லாம் வரப்போகுது. அதுக்கப்புறமா என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த டே மோடு நைட் மோடுன்னு சொல்லிட்டு நம்ம ரூம் கார்டு கிரியேட் பண்றப்ப வரும் பாத்திருக்கீங்களா, அதை வந்து பாத்தீங்கன்னா மேப் கிரியேட் பண்றப்ப பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா பாம்ப் ஸ்குவாட்ல வந்து ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டு சீரிஸ்ல வந்து பாம்ப் ஸ்குவாட பேஸ் பண்ணி ஒரு டோர்னமெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி என்னடா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேமோட பேரவே மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கேம்ல வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வரும். இது வரைக்கும் நீங்க ஒரு பிளேயரை நாக் டவுன் பண்ணீங்க அப்படின்னா அவர் வந்து நாக் ஆவார், அதுக்கப்புறமா நீங்க அந்த டீமேட் வந்து அவங்களை ரிவைவ் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் இனிமே அப்படி கிடையாதாமா, நீங்க ஒரு தடவை செத்துட்டீங்க அப்படின்னா டைரக்ட் கில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இன்னும் கொஞ்சம் கேம் ஈஸியர் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த மோட்ல வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு பாம் தான் கொடுப்பாங்க. அந்த ஒரு பாம் கொண்டு போய் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ற மாதிரி இல்ல டிஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இனிமே வந்து நாலு பேர் கையிலுமே நாலு பாம் இருக்குமா, யாராச்சும் ஒருத்தர் போய் பாம் ஆக்டிவேட் பண்ணி யாராவது ஒரு பாம் வெடிச்சாலும் அவங்க வின்னிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பானை
ஃப்ரீஃபயர் லேண்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குட்டி ரேடியஸ்க்குள்ளே தான் ஸ்பான் ஆகும், அதுக்கப்புறம் தான் நான் வெளில விடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் ஓப்பனிங்லேயே போய் நின்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொசிஷன் எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. லோன் வல்ஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மேப் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப். இந்த மேப்லாம் நான் உங்களுக்கு இப்போ காட்டுற எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அயன் கேஜுங்கிற அந்த மேப் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர் வர்சஸ் எனிமி அந்த மோடு கொடுத்துட்டாங்க அந்த ஜாம்பி மோடுக்கு. அதனால இந்த மோடு இந்த மேப்புக்கு வந்து தனியாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதுக்கு கிறிஸ்மஸ் தீமை பேஸ் பண்ணி. அண்ட் இந்த ஒரு விஷயம் இருக்குது, இது எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. லோன் வல்ஃபில் ரேங்க்டு மோடுன்னு ஒன்று வந்துச்சு ஞாபகம் இருக்குது, அது வந்து ஒரே ஒரு சீசன் தான் வந்துச்சு, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ வந்து அதோட ரெண்டாவது சீசன் கொண்டு வர போகிறாங்களாமா. எந்த ஒரு புது ரிவார்ட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பழைய அவதார் பேனர் மட்டும் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செட்டிங்ஸில் ஒரு சில சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸில் வந்து இது வரைக்கும் தனியாக இருக்கும் பார்த்திங்களா, நம்ம பேசுகிற மைக் வாய்ஸ் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தனியாக இருந்துச்சு. இப்போ வந்து பேலன்ஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருந்தாங்களா, அதை ரெண்டையும் தனியாக எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டாங்க. ரீலோடுக்கு வந்து புதுசாக ஒரு அனிமேஷன் அந்த கர்சரில் கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுற ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த கிராசரை பற்றி பேசும்போது தான் எனக்கு இன்னொரு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. புதுசாக கிராசரில் ஒரு மோட் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆன் பண்ணுற மூலியமாக அந்த செட்டிங்ஸில் ஆன் பண்ணுற மூலியமாக உங்களுக்கு ஒரு புது வகையான கிராசர் கிடைக்கும். இந்த கிராசர் நான் இப்போ ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள், இது பழசு இது புதுசு அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்கள் ஆஃப் பண்ணினீங்கன்னா உங்களோட ரீலோட் அனிமேஷனும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. அதுக்கப்புறமா பழைய மியூசிக்ஸ் எல்லாம் ரிட்டர்ன் வரப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2018 விண்டர்லேண்ட் மியூசிக், இது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற வேர்ல்டு சீரிஸோட மியூசிக், இந்த மாதிரி வந்து நிறைய மியூசிக் இந்த அப்டேட்ல வரப்போது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பேட்டர் ராயலில் பண்ணியிருக்க போகிற சேஞ்சஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 31st சீசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா A124 MP40 ஸ்கின் வரப்போகுது. இப்போ வரப்போகிறது அதுதான். அதுக்கப்புறமா வரப்போகிற சீசனுக்கானது இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. 32nd சீசனுக்கானது வந்து பார்த்தீங்கன்னா ஷிரோட UMP அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேட்டர் ராயலில் பண்ணியிருக்கிறதுலே ஒரு பெரிய சேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா புது வகையான ஒரு ஏர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஏர் ட்ராப்போட ரேடியஸ்க்குள்ளே நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அந்த ஏர் ட்ராப் வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்கிரேட் ஆகுமாமா. இந்த அப்கிரேட் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த மேப்பில் இருக்கிற எல்லாருக்குமே காட்டுமா, ஏன்னா அந்த லைட் மாதிரி போகும்ல அந்த லைட் வந்து அப்கிரேட் ஆகிறது காட்டுமா. இதை பார்த்துட்டு எனிமி வந்து அடிக்க போகிற மாதிரி இருக்கும்ல, இல்லை சிமிலர்லி லைக் இந்த ரீஸ்பான் பாயிண்ட்டில் நின்றுக்கிட்டு நம்ம ரிவைவ் பண்ணுவோம் பார்த்திங்களா எனிமியை, அந்த மாதிரி தான். பட் இதில் நீங்கள் ஹை ரிஸ்க் ஹை ரிவார்டுங்கிற மாதிரி நிறைய நல்ல ஐட்டம்ஸ்லாம் கிடைக்க போது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வேர்ல்டு சீரிஸோட ஏர் ட்ராப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இமேஜ் நான் உங்களுக்கு இப்போ வைக்கிறேன் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மினி மேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மினி மேப்பில் வந்து இது வரைக்கும் நம்ம கையை வச்சு ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறதுக்குனே ஒரு தனியாக ஸ்க்ரோல் பால் கொடுத்துருக்காங்க. இது வந்து பப்ஜியில் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அது பிடிக்கல, உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் சர்வரில் டெக்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் சில இடத்துல சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பர்கட்ரி மேப்பில் ஸோ இதை வச்சு ஒரு விஷயம் கன்ஃபார்மாக சொல்லலாம், பர்கட்ரியில் ஏதோ பண்ண போகிறாங்க போல இருக்குது. எதுவும் கலரிங் பெயிண்டிங் மாதிரி ஏதோ பண்ண போகிறாங்க போல. அது மட்டும் இல்லாமல் இந்த எய்மில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் அதில் ஒரு முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் கையோட ஓடும் போது இது வரைக்கும் அந்த எய்ம் பார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு டாட் மாதிரி காட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. க்ளோவில் நீங்கள் பார்த்து உங்களோட கர்சரை வச்சிங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ரெட் கலரில் காமிச்சிக்கிட்டு இருந்துச்சு, இப்போ அதுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக காட்டுறக்கா எல்லோ கலர் மாதிரி காமிக்க போகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உடைக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் லைக் வந்து இந்த உடையிற மாதிரி செவ் அது மட்டும் இல்லாமல் உடைக்கிற மாதிரி அந்த ரெட் கலர் பேரல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எய்ம் அது மேலே வச்சிங்கன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரோட எஃபெக்ட் வருமா. ரெட் கலர் எனிமிக்காக, ஒயிட் கலர் வந்து நார்மலாக இருக்கும் போது காட்டுறதுக்காக, க்ரீன் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்க யூஸ் பண்ணுறோம்ல அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் கலர் கலராக இருக்க போது கர்சர். பானை இல்லாமல் லாபி இருக்குது பார்த்தீங்களா, அது எதுவும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்களான்னு பார்த்தோம், இது வரைக்கும் எதுவும் கொண்டு வரல. பழைய ஐட்டம்ஸே அப்படியே வந்து கலர் அடிச்சு கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புதுசாக பேட்டர் ராயலுக்கு லோட் அவுட்டில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் உங்களால் பிரைமரி லோட் அவுட் செகண்டரி லோட் அவுட்னு ரெண்டு கொண்டு போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பவுண்டி ஸ்கேனர்னு கொண்டு போக பார்த்திருக்கீங்களா, இனிமே அப்படி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒன்று தான் கொண்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. சிஎஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரேங்க் சீசனில் கிடைக்க போகிற கோல்டன் சீரிஸ் கன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஏகே தான். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, முதல் மெம்பர்ஷிப் போட்டோம்னா ஒரு 30 நாளைக்கு ஒரு கோல்டன் கலரில் ஏகே கொடுப்பாங்க, பியூர் கோல்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அது கிடையாது, அதுக்கு பதிலாக லைட்டாக பிளாக் கலர் ஷேடு கொடுத்து ஒரு பவரோடு கொடுத்துருப்பாங்க. இதுவும் வேறு அது வேறு, ரெண்டிங் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ட் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஸ்டோரில் கிடைக்க போகிற ஒரு பண்டல் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்கே பேஸ் பண்ணது மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் பேஸ் பண்ணது. அதுக்கப்புறமா புது பிளேயர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கன்னு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரையாரிட்டி மாதிரி ஒரு சின்ன சிம்பிளோட காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணும்போது கன்னு. அதுக்கப்புறமா ஒரு சின்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னு வந்து ஒவ்வொரு ரவுண்டுக்கும் நீங்கள் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்னுக்கு ஏதாவது ஒரு பஃப் கொடுப்பாங்க. அந்த பஃப் மூலயமா அது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும் அந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும், இல்லை அந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் ஹெட்ஷாட் இன்க்ரீஸ் ஆகும், இல்லை அந்த ஒரு ரவுண்டுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கோல்டு கிடைக்கும், அந்த இது இருக்கல கன்னை வாங்குறதுக்கான கோல்டு அது எக்ஸ்ட்ரா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டுக்கு ரவுண்டு சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நிறையா புதுசு புதுசான கன்னை நம்மளை ட்ரை பண்ண வைக்கிறதுக்காக பண்ணியிருக்க ஒரு சின்ன விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டோரில் இருக்கிறப்ப அந்த கன்னு எந்த கன்னோ அந்த கன்னு நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா அந்த கன்னோட ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒன்று கொடுப்பாங்களாமா, இந்த கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணும், இந்த கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாமஸ் மாதிரி அடிக்கும், இந்த மாதிரி வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த டீட்டெயில்ஸை இதில் காட்டுவாங்களாமா. சிஎஸோட ஏர் ட்ராப்பில் கட்டணா புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த சிஎஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு லோட் அவுட் கொடுத்துருக்காங்க. இதுதான் ரொம்ப பெருசுன்னே சொல்லலாம், சிஎஸ்க்கு புதுசாக ஒரு லோட் அவுட் வந்துருக்குன்னா அது பெரிய விஷயம் தானே. அண்ட் இதுவும்
அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிஆர்ல வந்த மாதிரியே தான் ஏதாச்சும் ஒண்ணுதான் உங்களால எக்யூப் பண்ணிட்டு போக முடியும். சோ இதெல்லாம் தான் சிஎஸ்ல பண்ணியிருக்க சேஞ்சஸ் கைஸ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லாஸ்ட் சின்ன அப்டேட்ல முடிச்சு விட்டுரலாம். நீங்க இது வரைக்கும் ஏதாவது ஸ்டோர்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கோ இல்ல ஏதாவது ஒரு ரேர் ஐட்டம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா கங்கராச்சுலேஷன் அனிமேஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா இருக்கும். பட் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா கங்கராச்சுலேஷன் அந்த அனிமேஷனே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். சோ அவ்வளவுதான் கைஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வரப்போற அப்டேட்ஸ் சொல்லலாம். இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில அப்டேட்ஸ் நான் விட்டுருப்பேன், அதெல்லாம் வந்து அவ்வளவு பெருசா நான் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. இதுவே வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நான் சொன்ன கணக்கு தான். இதை தவிர்த்து ஏதாவது ஒரு சில இன்டெப்டா டீட்டெயிலான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேட்ச் நோட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நான் ஒரு ரெண்டு வீடியோ அந்த பேட்ச் நோட்டீஸ் வச்சு போறேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அப்படி எதுவும் நான் ஒரு சில அப்டேட் விட்டுருந்தேன் அப்படின்னா அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் உங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. டே இப்படி ஒருத்தர் ஏகப்பட்ட அப்டேட் வரப்போகுதுங்கிறத சொல்றான்டா, அதெல்லாம் பாருறா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போயிட்டு வர ஆண்ட் இட்ஸ் மிஸ்கே சங்கீத் கிரி சைனிங் ஆஃப். பை.